ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கணேஷ் டிட்டியன். எங்கே வந்திருக்கோன்னா மூணார். மூணாரில் வந்து டீ பிளான்டேஷன் எப்படி பண்ணுறாங்க? இது வந்து செடி கிடையாது, இது வந்து மரம். மரம்னா இப்போ 147 வருஷம் மரம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே தான் இருக்கும். டீ வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு கூட பறிப்பாங்க. இன்றைக்கி இங்கே பறிச்சாங்கன்னா அடுத்து இதே செவ்வாய்க்கிழமை வரும்போது இங்கே ரெடி ஆகிடும். டீ அப்படியே ரவுண்டில் வந்துகிட்டே இருப்பாங்க, டெய்லி வேலை இருக்கும். ஆனால் இந்த டீ என்ன தான் நம்ம பறிச்சாலுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷம் ஒரு டைம் வச்சுருக்காங்க, பகுதி பகுதி வெட்டி விட்ருவாங்க, கவாத்து பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு கழித்து டீ எல்லாம் வந்துடும். அந்த கவாத்து பண்ணி விடுவாங்களா, அப்போ பசுமையாக தெரியாது, கருப்பு கருப்பாக தெரியும். அப்புறம் வந்து 3 மாதம் டீ எல்லாம் வந்துடும். அப்புறம் திரும்ப 7 நாளைக்கு கூட பறிப்பாங்க. இந்த 7 நாளைக்கு கூட கண்டிப்பாக பறிச்சாகணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 8-9 நாள் ஆகினா அந்த டீயில் வந்து முத்தி போயிடும், அதில் எசன்ஸ் இருக்குது. அப்போ அந்த 7 நாள்னா பக்குவமாக நல்லா கொழுந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பறிச்சு கொண்டு போனீங்க டீ நல்லா வந்து எசன்ஸோட நல்ல ஃப்ளேவர்லாம் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரோட கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் தேவனோட டி எஸ்டேட். இது கண்ணன் தேவன் கம்பெனி வந்து பெரிய கம்பெனி, அது கேவலம் கவர்மெண்டோடது. 3 டி எஸ்டேட் இருக்குது, ஒன்று டாட்டா, இன்னொன்று வந்து ஆர்பிஜி கோயங்காலோடது, இது கண்ணன் தேவன். இதுதான் பெரிய டி எஸ்டேட். டாட்டா வந்து 2வது டாட்டா, 3வது வந்து ஆர்பிஜி கோயங்கா, அவனோட டி எஸ்டேட். இது மாதிரி டி எஸ்டேட் இந்த 3வது வந்து பார்த்தீங்கன்னா முல்லா டீ, 20 டீ தான் விளையுது. இது இருக்கு டிஸ்ட்ரிக்ட்டு 3வது வாகமன் வந்து டீ, 3வது வாகமன் டீ எடுக்கு, டீ இருக்குது. மீது 70% விளையுது என்ன தெரியுமா? ஆயுர்வேதம், ஆயுர்வேதம். அப்புறம் பைசஸ், ஏலக்காய் மிளகு பட்டை. அப்புறம் வந்து காஃபி, அப்புறம் வந்து கொக்கோ, இந்த சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் இந்த மாதிரி கொக்கோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே விளையாடுது. பழங்கள்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே விளையாடுது. என்ன பண்ணுறான் எக்ஸ்பர்ட் போகலாம் சார்.